Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீட்ல தினமும் தேவையில்லை ஒரு ப்ராடக்ட்டோட டீடைலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொழிலுக்கு தேவையான மெஷினோட காஸ்ட் ரொம்ப கம்மி. இந்த தொழிலை ஹோல்சேலா பிசினஸாகவும் பண்ணலாம், ரீட்டைல் பிசினஸாகவும் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட போய் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். மிளகாய் தூள் பிஸ்னஸ். இந்த மிளகாயை எங்கேருந்து வாங்கலான்னா தமிழ்நாட்டில் ஆந்திராவில் அதிகமாக விளைவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விருதுநகரில் கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது. எங்கே மிளகாயை அதிகமாக விளைவிக்கிறாங்களோ அங்கேருந்து வாங்கிக்கலாம். டைரெக்டாக விளைவிக்கிறவங்கக்கிட்டேருந்தே போய் நம்ம வாங்கினாதான் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். இந்த தொழில் ரொம்ப ப்ராஃபிட்டான தொழில். டெய்லி வீட்டில், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்னு எல்லா இடத்துலையும் இந்த மிளகாய் பொடி உபயோகிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த ப்ராடக்டோட தேவையும் அதிகம். இந்த ப்ராடக்டை உலக அளவில் யூஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மிளகாயை ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கி பல்வரைசர் மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் அரைச்சி பேக் பண்ணி சேல் பண்ணலாம். மிளகாயை பவுடர் பண்ணி பேக் பண்ணி சேல் பண்ணலாம். மிளகாயை பவுடர் பண்ணி அரைச்சி பேக் பண்ணலாம். இல்லைன்னா காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய் அப்படியே வாங்கி அப்படியே நம்ம வெஜிடபிள் ஷாப்ஸு மால்லலாம் சேல் பண்ணலாம். இதுவே காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்குது. அந்த மிளகாய்க்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது. அந்த காஷ்மீரி மிளகாயோட ரேட்டு அதிகம். காஷ்மீரி மிளகாயை வாங்கி நம்ம பவுடர் பண்ணி சேல் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம காஷ்மீரி மிளகாயை கூட சேல் பண்ணலாம். ஒரு கேஜி மிளகாய் வாங்கி அரைச்சி பேக் பண்ணி நம்ம சேல் பண்ணும் போது 60 ரூபாயிலேருந்து 70 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு கேஜிக்கு. ஒரு நாளைக்கு 100 கிலோ சேல் பண்ணுறீங்கன்னா 1200 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. இது நார்மலான சில்லி பவுடர். இதுவே காஷ்மீர் மிளகாயெல்லாம் 1/2 கிலோவே 300 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பவுடரில் சேல் பண்ணால் நம்மளுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டை எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணலான்னா ஹோட்டல், சூப்பர் மார்க்கெட், காய்கறி கடை, ரீட்டைல் ஷாப், கேன்டீன், ஆன்லைன், ஹோல்சேல் மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். ஹோல்சேல் மார்க்கெட்டில் இந்தியா மார்ட்லாம் இன்னும் நிறைய ஆப்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பல்க் குவான்டிட்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்டும் சேல் ஆகும். ரீட்டைல் ஷாப்பில் சேல் பண்ணும்போது 1/2 கிலோ, 1/2 கிலோ, 100 கிராம்னு பேக் பண்ணி உங்கள் பிராண்ட் நேம் போட்டு சேல் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், பார்ட் டைமாக ஒரு ஒர்க் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிளகாய் தூள் அரைச்சி பேக் பண்ணும்போது மேனுவல் சீலிங் மிஷின் இருக்குது. அந்த மிஷினோட ரேட்டு வந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சின்ன லெவலில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த மிஷினே நம்மளுக்கு வந்து போதுமானது. பிஸ்னஸை பெரிய அளவில் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் இருக்குது. அந்த மிஷினை வாங்கி பிஸ்னஸை ரன் பண்ணலாம். பேக் பண்ணிவிட்டு உங்கள் பிராண்ட் நேம் போட்ட ஸ்டிக்கரை ஒட்டி உங்கள் பிராண்ட்லே இந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். மிஷினோட டீட்டெயில், ரா மெட்டீரியல் எங்கே ஹோல்சேல் ரேட்டுக்கு கிடைக்குன்ற டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.